பொதுவாக நம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துற வகையில் தோன்ற ஒரு சில அறிகுறிகளை நம்ம எப்போவுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த வகையில் சிறுநீரகம் மோசமான நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்ன அறிகுறிகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிறுநீரக பாதிப்பு இருந்துச்சுன்னா சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதிப்படுறது ஏற்படும், நுரையுள்ள சிறுநீர் வெளியேற்றப்படும், இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், சிறுநீர் கழிக்கும் போது அழுத்தத்தை உணர்வது, இது மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிறுநீரகத்தின் செயல்பாடு குறைஞ்சதுன்னா உடம்பில் நீர்மம் வெளியேற்றப்படாமல் உடம்புலேயே தேங்கி இருக்கும், இதனால் உடம்பில் பல்வேறு இடத்துல வீக்கத்தை உண்டாக்கும், ரத்தத்தில் கழிவுகளின் தேக்கம் அதிகரித்து வாய் துர்நாற்றத்தை உணரக்கூடும். அதுவே சிறுநீரக பிரச்சனை முற்றிய நிலையில் இருந்துச்சுன்னா உணவின் சுவையை கூட உணர முடியாமல் பசியின்மை மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவுற ஹார்மோனின் அளவு குறைஞ்சு உடல் செல்களுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சோர்வை ஏற்படுத்தும். இது அப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது சிறுநீரக நோயின் அறிகுறியாக இருக்கும். முதுகின் மேல் பகுதியில் அதிக வலியை உணர்ந்தால் அது சிறுநீரக கற்கள் இல்லைனா சிறுநீரகங்களில் நோய் தொற்றுகள் இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சுன்னா அது உடம்புல ஆக்சிஜனின் அளவு குறைச்சு மூச்சு விடுறதுல அதிக சிரமத்தை ஏற்படுத்த சந்திக்கக்கூடும். அதே மாதிரி ரத்த சோகை, தலை சுற்றல், அப்புறம் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் மூலம் அதிக அவஸ்தைகளை சந்திக்க நேரிட்டுச்சுன்னா சிறுநீரக பாதிப்பு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உடம்புல கழிவுகளின் தேக்கம், அப்புறம் ரத்தத்தில் நச்சுக்களின் அளவு அதிகரித்து சருமத்தில் கடுமையான அரிப்பு போன்ற சரும பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் அது சிறுநீரக செயல்பாடு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறிக்குது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.